ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா IC 814 த காந்தர் ஹைஜாக். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ரிவ்யூக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மள சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். IC 814 த காந்தர் ஹைஜாக் 2024 தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சோஷியல் டிராமா சீரிஸ். ஒருத்தர் வாட்சுன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மொத்தம் 6 எபிசோட்ஸை ஒரே சீசனா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு எபிசோடுமே 45 minutes ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. 4.5 மணி நேரத்துல பாத்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒருத்தர் வாட்சுனா ஒரு நல்ல சீரிஸ் தான் இது. ஷாலு ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 1990 December 24 பாத்தீங்கன்னா, நேபாள்ல இருந்து கிளம்பக்கூடிய ஒரு ஃபிளைட்டை வந்து 5 டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் பண்ணி 3 டெரரிஸ்ட ரிலீஸ் பண்ண சொல்லி நெகோசியேட் பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணாங்க, இந்த ரெஸ்கியூ மிஷன்ல என்னென்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத தான் சீரிஸாவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வாட்சுன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ரியல் சீன்ஸ் ஆகும், நியூஸஸ் ஆகும், லைவாவே சீரிஸோட இன்செர்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் லபிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ப்ராப்பரான ரோல ஜஸ்டிஃபைங்க, சூப்பரா கேப்டன் ஆஃப் தி ஷிப்ங்கிற மாதிரி ஒரு ஒருத்தங்களும் ஜஸ்டிஃபைங்கான பர்ஃபார்மன்ஸ் செமையா கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதை தாண்டி நோட்டபிள் யாராருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வர்மா, அரவிந்த் சாமின்னு சொல்லி எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எனர்ஜெட்டிக்கா எமோஷனலா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் எடுத்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸோட பெயின் ஸ்ட்ரகிள் எமோஷன்ஸை வச்சு கன்வே பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் மூமெண்ட்டா ப்ராப்பரா கிரியேட் பண்ணி கேட்சியா கொண்டு போயிருந்தாங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன பயணம் மூவி பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய விஷயம் சிமிலரான கான்செப்ட்ல தான் நரேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. டெக்னிக்கல சவுண்டான சீரிஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா சூப்பரா பிளேஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த 3 டெரரிஸ்ட்னால அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அட்டாக், மும்பை அட்டாக், நிறைய பெரிய சம்பவத்துக்கு இவங்க தான் காரணமா அமைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தாண்டி டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் ஆஃப் நரேஷன்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. எந்த ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் டிராமா இல்லைனாலும் வைலன்ஸ் ஓவர்லோட் ஆயிருந்துச்சு. அந்த 7 அந்த 9 அந்த சர்வைவல் ஆஃப் பேசஞ்சர்ஸ் என்னங்கிறத பெயின்ஃபுல்லா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா எமோஷன்ஸோட கன்வே பண்ணி கொடுத்ததுனாலதான் வாட்சபிள்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு நொடியில நடக்கக்கூடிய பிரச்சனையால வரக்கூடிய விளைவுகள் என்ன, ஒரு கவர்மெண்ட் அதோட சிஸ்டம் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளவு பேர் என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்றாங்க, அதை தாண்டி இந்த ரெஸ்கியூ மிஷனை கவர்மெண்ட் கல்வியும் மீடியா கல்வியும் மாட்டிக்கிட்டு முழிக்கமோ வரக்கூடிய பிரச்சனை என்னங்கறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிருந்தாங்க. ஒருத்தர் வாட்சான ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி டிராமா சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டிவிஷன்ஸோட அருபா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. IC 814 தி காந்தர் ஹைஜாக் வெப் சீரிஸ்க்கு நம்ம திருப்பி ரேட்டிங் அலோன் கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கம்மி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மாதிரி டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மொபைல்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.